மெட்ராஸ், டெல்லி, பாம்பே, கல்கத்தா, காசி, ராமேஸ்வரம், சிங்கப்பூர் வரைக்கும் எங்க இசைக்குழு தான் பெரிய குழு. இவங்க நாலு பேரும் எங்க மச்சான், அது அவங்க சிஸ்டர், என் பொண்டாட்டி. அது இருக்கட்டையா, யார் இந்த பார்ட்டிக்கு லீடர்? ஐயாதா, அதாவது நான் தான். மை நேம் இஸ் விஜய். வாட் யூ வாண்ட்? ஏன் அவர் அடிச்ச? ஏன் மாப்பிள்ள அண்ணன் அடிச்சிங்க? என்ன விஷயம் சொல்லிட்டு குத்துங்கடா. யோ மாமா, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை சுட்டே கொண்டு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். இப்ப சுட்டா சாக மாட்டான் சார, பாம்பு போட்டு காலி பண்ணுங்க. கல்யாண பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? மாப்பிள்ள பக்கத்துல பொண்ணு இருக்கும் போதே பொண்ணை பார்த்து கண்ணடிச்சே, பொண்ணு மட்டும் தனியா இருந்தா என்னென்ன பண்ணிருப்ப? நான் கண்ணடிக்கலப்பா, கண்ணில தூசி விழுந்துருச்சு இப்படின்னு. ஏமா, நான் கண்ணடிக்கிறாளா? இப்ப கூட கண்ணில தூசி விழுந்துருச்சுமா. மாப்பிள்ள, அண்ணனை பார்த்து விட்டு வெளியே அனுப்புங்க. மாப்பிள்ள, தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். பொண்ணுக்குத்தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சே, வெளியே போய் நான் எப்படி பொழப்பேன்? சின்ன பெரிய பாவம், அவர் எங்க போவார்? என்ன கல்யாண வீட்டை போயா போயிட்ட வர்றேன். மாப்பிள்ள, கையில இருந்த கிளாரினட்டையும் புடுங்கிக்கிட்டீங்களே, வெறும் வாய வச்சு நான் எப்படி பொழப்பேன்? சரி, வாய் இல்ல புள்ள பொழைச்சுக்கும்னு சொல்லுவாங்க, வாய வச்சு பொழைச்சுக்கிறேன். கவனிச்சுக்கிறேன். ஜெயா, ஒரு முக்கியமான விஷயம் கேக்கணும். என்ன? நமக்கு கல்யாணம் ஆச்சே, அண்ணையில இருந்து உங்க அண்ணன் தம்பிங்க மேல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? புள்ளைங்கன்னு பிறந்தா உன் அப்பா மாதிரி பிறக்கணும், இல்லன்னா அம்மா மாதிரி பிறக்கணும், ரெண்டும் கெட்டானா? திசை மாதிரி பிறந்திருக்கானுங்களே. என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. இல்லம்மா, ஆண்டவன் எல்லாரையும் படைச்சு அவங்களுக்கு 32 பல்லு கொடுப்பான். ஆனா உங்க மூத்த அண்ணன் இருக்கானே, அவன் வாய திறந்து பல்ல அள்ளி கொட்டிட்டாரு, அவ்வளவு பல்லு. இது என்ன பிரமாதம்? எங்க அப்பாவுக்கு இதை விட பல்லு தானே. உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களே. உங்க ரெண்டாவது அண்ணன் இருக்கானே, சின்னி. என்னது? சின்னி. அதான், அவனுக்கு ரெண்டு ரெக்க கொடுத்துட்டா அவன் மூக்குக்கும் கண்ணுக்கும் அப்படியே கரட மாதிரி இருப்பான், அரண மாதிரி நாக்கணி. இந்த அடுத்த அண்ணன் இருக்கானே, மயில்சாமி. பேரே சரியில்லை, மயில்சாமி. அவன் தான் குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்னு சொல்லுவானுங்க. இவன் முழுசா மனுஷன் ஆவறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்துட்டாங்க. இவனுங்க எல்லாம் பரவாயில்லமா, அந்த கர்ணகலங்க இருக்கானே அந்த குள்ள, அவன் எப்படிமா? அவன் பிறப்புலயே எனக்கு சந்தேகம் தான். இல்ல, ஒருத்தரும் கிஷ்கிந்தன் டைப்ப பிறந்தாலும் நீ வேற மாதிரிதாமா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது சென்ட் பர்சன் உண்மை. ஒவ்வொரு பொண்ணும் கண்ணறிஞ்ச கணவன் வேணும் பாங்களே, அது என்ன பொறுத்த வரைக்கும் திருப்தியா கிடைச்சிட்டீங்க. ஏய், என் உடம்ப பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. சாச்சா, கரெக்டா இருக்கீங்க. இந்த சைஸ் கூட இல்லனா ஒரு ஆம்பளை ஆம்பளையா இருக்க முடியாதுங்க, பாதுகாப்பு இருக்காது. அப்படிங்கற வந்துட்டேன். மாமா, கூட பிறந்த தங்கச்சியும் மாப்பிளையும் ஒரு டைப்பா இருக்கும்போது இங்க இருந்து தெரியாம இப்படி அவன் உட்கார்ந்து இருக்கிறது. பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க, அதுக்காக உள்ள வந்துடுறதா? இது பரவாயில்லையே, எங்க அப்பாவும் அம்மாவும் போதும். சிட்டி லிமிட்ஸ் தாண்டி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க நீங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இருக்கலாம். தேங்க்யூ. ஆமாண்ணா, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? மாடு மேய்க்க போறோம். இந்த கேள்வி தேவைதானா? இல்லண்ணே, நாம எங்க போறோம் தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி செட்டப்பா ட்ரெஸ் பண்ணிப்பேன். என் லைஃபே ஒரு பிளான்டு லைஃப்ண்ணே. அப்படின்னா என்ன போறீங்க? என் அழகுக்கும் அறிவுக்கும் என் நடைக்கும் நடிப்புக்கும் இந்த நாட்டையே கலக்கிற நடிகனாக போறேன். சோப்பு விளம்பர படத்து கூட லாய்க்கல. இது எனக்கு மட்டும் இன்சல்ட்.
எல்லா பெரிய நடிகர்களும் இப்படி இன்சல்ட் ஆகி தான் பெரிய ஆளா இருக்காங்க. இந்த இடத்துல டோல்கேட் செக் போஸ்ட் எதுவும் இல்லையே. போலீஸ் உங்கள மாமா என்னன்னு பாருங்க. அண்ணே நான் இறங்கட்டுமா? என்னைக்கு நீ வேன்ல இருந்து இறங்கிருக்க, குதிச்சிருக்க? அண்ணே நானே. ரெண்டு பேரும் போங்க. ஏன் சார் வண்டியில நிப்பாட்டீங்க? ஐயா பெரியவரை, நாங்க ஒருத்தர தேடிட்டு இருக்கோம், அதுக்கு தான் எல்லா வண்டியும் செக் பண்றோம். போதுமா? அவங்க யாரையோ தேடுறாங்களாம். மாப்பிள்ள தேடுறாங்களோ? என்ன சார், ஏதாவது சால மறியல் போராட்டமா? மறியல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட் ஒருத்தனை பரபரப்பா தேடிட்டு இருக்கு. ஏன் உனக்கு என்ன வேணும்? 5 ரூபாய் கைமாத்த வேணும். நீங்க வேற விஷயத்த சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு உதவியா இருக்கலாமேனு பார்த்தேன். உதவலாமே. இவரை பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. எங்க? போட்டோவில. ஏன் பாரு, அந்த போட்டோவை கொடு. போட்டோ கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொடுத்துறேன். வண்டியில நிறுத்துங்க. அப்படியே நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்தாங்க சார். சார் வேலையெல்லாம் தேடுங்க, முக்கியம் வேலையெல்லாம் தேடுங்க. சீக்கிரம் முன்னேறிடுவீங்க. ஓகே. கடைசி வரைக்கும் கான்ஸ்டபிள் தான். அப்பா நீங்களும் வாங்க. மாமா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, போலீஸ்காரர் பொண்ணுக்கு கல்யாணமா, வேண்டு வார்த்தையை வாசிக்க முடியுமான்னு கேட்டாங்க, முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னங்க இது? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வாசிக்க போகிறது நாங்கள் தானே, எங்கள் வாய் தானே வலிக்க போகுது. எப்பா வாயெல்லாம் ரெடியா? இது வேண்டெல்லாம் ரெடியா? ரெடி. அண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்கு வாசிக்கணுமா? மாப்பிள்ளைக்கு அவங்க வாசிச்சுக்குவாங்களா, நம்ம பொண்ணுக்கு மட்டும் வாசிச்சா போதுமா? நாதஸ்வர கச்சேரி வேறு வச்சுருக்காங்கல்ல. அண்ணே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ல, ஏன் அழுகுறீங்க? கடைசியாக ஒன்று ஒரு தடவை பார்த்துக்கிறேன், புகாரி ராக வேற மறந்து போச்சு. வாங்க 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 வாங்க. வாசிக்கணுமா? நீங்க வாங்க. என்னங்க அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க? அங்கதான் நல்லா சாப்பாடு போடுறாங்களே. சரி அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அந்த கராட்டே மாஸ்டர் சொன்ன ரீனாவை போய் பார்க்க போறேன்.